அந்த உணவு ஊட்டமும் பகுதியில் குறைகள் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அதனால் என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க உணவியல் நிபுணர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள் அந்த வகையில் இன்னைக்கு பக்கவாதம் இருக்கிறவங்க எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்தணும் அவங்க எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அதில் எந்த மாதிரி சத்துக்கள் கிடைக்கும் இதெல்லாம் விளக்கமாக சொல்ல போகிறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உணவும் மூட்டமும் நிகழ்ச்சியில பார்க்கக்கூடியது இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது என்ன அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுதான் இப்போ உலகம் முழுக்க ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா அது பக்கவாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பல கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க பல லட்சம் பேர் வந்து அதனால உயிரிழக்குறாங்க இப்ப இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது என்ன ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்போ மூளைக்கு போகக்கூடிய இந்த ரத்தம் அது தடைப்பட்டது அப்படின்னா மூளை வந்து இயங்கிறதுக்கு தேவையான சக்தி கிடைக்காது அப்போ அந்த செல் தசைகள் வந்து பாதிக்கப்படுது இப்போ மூளையில எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உடல் பாகங்கள் வந்து பாதிக்கப்படும் இப்போ பக்கவாத அறிகுறிகளை வந்து நம்ம அலட்சியப்படுத்தாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நம்மளால் வந்து மீண்டு வர முடியும் இப்போ என்ன மாதிரியான அறிகுறிகள் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக இருக்கிறது கண் வந்து மங்கலாகிறது நீங்காத தலைவலி மூக்குலேருந்து ரத்தம் வடிகிறது அதே மாதிரி கண் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பார்வை கூட போகும் பேச்சுல வந்து ஒரு குளறல் இருக்கும் உடல் நிலை வந்து சமம் இல்லாமல் இருக்கிறது இந்த பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேருக்கு நடக்கும்போது கூட அந்த பேலன்ஸ் இருக்காது அதே மாதிரி இந்த என்ன சொல்றது மூக்கில் ரத்தம் அடையிறது மட்டும் இல்லாமல் வாய் வழியாக ரத்தம் அடையிறது இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்குது கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அந்த விறப்பு வந்து ஏற்படும் இப்படி எந்த ஒரு அறிகுறி பார்த்தாலும் தாமதிக்காம உடனடியாக வந்து மருத்துவ உதவியை வந்து நாடணும் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பா இல்ல வேற யாருக்காவது இந்த பக்கவாதம் இருந்திருக்கா அப்படிங்கிறத கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஆனா அது வர்றதுக்கான ஆபத்து வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு நிறைய ஆய்வுகள்ல வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இதய நோயோ இல்லை உயர் ரத்த அழுத்தம் இல்லை ரத்த கொதிப்பு அதாவது ரெண்டும் ஒன்று தான் இந்த கொழுப்பு சொல்கிறோம் இல்லையா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு இது வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தாட்டியும் நமக்கு பக்கவாதம் ஏற்படலாம் ஆனால் அதுக்கான உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இது எல்லாமே வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் ரெண்டாவது இதய நோய் அதே மாதிரி இதயத்துல வந்து அடைப்பு இதெல்லாம் ஏற்பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வரலாம் இப்போ இந்த அதிக கொழுப்பு சொல்றோம் இல்லையா இதனால ஏன் பக்கவாதம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ரத்த நாளத்தில் படியும் போது அதோட அந்த விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது குறையும் போது என்ன ஆகும் மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால வந்து பக்கவாதம் ஏற்படலாம் இன்னொரு கண்டிஷன் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவோம் தூக்கத்தில் வந்து திணறல் ஏற்படும் இதை தெரிஞ்சும் நம்ம வந்து நேரத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கல அப்படின்னா அதனால என்ன ஆகும்னா இது அந்த உயர் ரத்த அழுத்தம் சொல்கிறோம் இல்லையா அது அதிகமாகி இருதயம் வந்து செயலிழப்பு ஆகிறதுனால மாரடைப்பு வந்து ஏற்படலாம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்ந்து அதிக அளவில் மதுபானம் வந்து அருந்துருது அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் தான் இதுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க என்ன ஆகும்னா மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான ஆபத்து அதிகமாக இருக்குது அது ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரத்தம் உரையிறதையும் வந்து குறைக்குது அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க எந்த ஒரு இந்த சுகர் பிபி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது எ இந்த குடிப்பழக்கத்தை தவிர ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் சொல்லுவாங்க அதற்கு இதெல்லாமும் ஒரு முக்கிய காரணம் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தாலும் அதை அறவே வந்து தவிர்க்கணும் நம்ம எந்த ஒரு தலைப்பு எடுத்துட்டாலுமே அதாவது உடற்பயிற்சி இந்த உணவு இதுதான் வந்து முதல் கட்ட மருத்துவமாக இருக்குது அதனால கட்டாயமாக ஆரோக்கியமான உணவு முறைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் மன அழுத்தம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை வந்து தேர்ந்தெடுக்கணும் தினசரி உடற்பயிற்சி நிச்சயமாக நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இளம் கீரை வகைகள் பூச்சிக்கொல்லி தெளிக்காத இந்த நாட்டுக்காய் பழங்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட இறைச்சி மீன் முட்டை பருப்பு வகைகள் சிறுதானியங்கள் விதைகள் இதெல்லாமே தினசரி நம்மளோட உணவுகளில் வந்து நம்ம எடுத்துக்கணும் வேறு வழியே இல்லாமல் வெளி உணவுகளை நிச்சயமாக நம்ம தவிர்த்து தான் ஆகணும் எந்தளவுக்கு அதை சாப்பிட்றோமோ அளவுக்கு நிறைய நோய்களையும் ஆபத்தையும் நம்ம வந்து நம்மளே வந்து வாலண்ட்ரியாக வர வச்சுக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்த இந்த தலைப்பு கண்டிப்பாக புதுமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்